இன்னைக்கு நம்ம எல்லாரோட வீட்லயும் ஒருத்தரா நம்ம எல்லாரோட இதயங்களையும் இடம் பிடிச்சிருக்க மாரிமுத்து இந்த இடத்துக்கு வர்றதுக்காக அவர் கடந்து வந்த பாதை சாதாரணமானதே இல்ல. 1967 தேனி மாவட்டத்துல வருஷநாடு பக்கத்துல பசுமலை தேரிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல 8வது மகனா பிறந்தாரு மாரிமுத்து. பஸ்ஸுக்கு போகணும்னா கூட 15 கிலோமீட்டர் நடந்துதான் போகணும், அப்படி ஒரு குக்கிராமம் அது. 15 கிலோமீட்டர் நடந்தே ஸ்கூலுக்கு போய் 12வது வரைக்கும் படிச்சு முடிச்சாரு மாரிமுத்து. பல்ல கடிச்சிட்டு 1 அஞ்சு வரைக்கும் பக்கத்து ஊரான வருஷநாட்டுல படிச்சேன். அதுக்கப்புறம் 6 வரைக்கும் மயிலாடும்பாறைன்னு ஒரு ஊர் 12 கிலோமீட்டர் தூரம் நடந்தே தான் வரணும். விவசாயம் வேலை பார்த்துக்கிட்டு ஆடு மாடுகள் மேய்ச்சிக்கிட்டே படிப்பும் படிச்சு 10th ஒரு நல்ல மார்க் வாங்கி அவ்வளவு வறுமையிலையும் தன்னோட மகனை என்ஜினியரிங் படிக்க வச்சாங்க அவரோட அம்மாவும் அப்பாவும். குடும்ப சூழலை மனசுல வச்சுக்கிட்டு நல்லா படிச்சு 80களிலேயே என்ஜினியரிங்கையும் கம்ப்ளீட் பண்ணாரு மாரிமுத்து. என்ஜினியரிங் படிக்கிற காலத்துல அதிகமா சினிமா பார்த்து பழகின மாரிமுத்து அப்போ 85 முதல் மரியாதை பார்த்துட்டு தானும் ஒரு சினிமா கலைஞன் ஆகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா படிச்சு முடிச்சுட்டு சினிமால போனா கெரியர் என்ன ஆகும்னு அவங்க குடும்பமே வருத்தப்பட நான் படிச்ச துறையிலேயே வேலைக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு சினிமா ஆசையில சென்னைக்கு வந்தாரு. எப்படியாவது பாரதி ராஜா அசிஸ்டண்டா ஆகணுங்கிற கனவுல சென்னைக்கு வந்த மாரிமுத்துவுக்கு பாரதி ராஜா ஆபீஸ் கேட்டுக்குள்ள கூட போக முடியல. பாரதி ராஜா ஆபீஸ்ல இருந்து ஸ்டுடியோக்கு கார்ல போகும்போதெல்லாம் சைக்கிள்லயே காரை துரத்தி பல நாளா போயும் அவர்கிட்ட அசிஸ்டண்டா மாரிமுத்துவால சேரவே முடியல. லவ் பண்ற காலங்கள்ல நம்ம கிறுக்கு பிடிச்ச அழைவும் இல்லையா அந்த பொண்ணு மேல, அப்படி பாரதி ராஜா கிறுக்கு எனக்கு பிடிச்சிருச்சு. அப்படித்தான் சொல்லணும், சினிமாவுக்கு தான் போகணும், டைரக்டரா தான் ஆகணும், பாரதி ராஜாட்ட தான் சேரணும், வேற யார்ட்டையும் சேரக்கூடாது, இப்படி ஒரு ஆசை மண்டபத்துல ஏறிச்சு. அதுக்கப்புறம் முட்டி மோதி ஒரு வழியா கவி பேரரசு வைரமுத்துவை சந்திக்கிற வாய்ப்பு மாரிமுத்துவுக்கு கிடைச்சது. மாரிமுத்துவுக்கு இருந்த தமிழ் ஆர்வமும் இலக்கிய ஆர்வத்தை பார்த்து வைரமுத்து மாரிமுத்துவை சேர்த்துக்கிட்டாரு. அந்த டைம்ல வைரமுத்துவுக்கு அவரோட ரசிகர்கள் எக்கச்சக்கமா கடிதங்கள் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. மாரிமுத்துவோட கையெழுத்து அழகா இருந்ததால அந்த கடிதங்களுக்கு பதில் கடிதம் எழுதுற வேலையை வைரமுத்து கொடுத்திருந்தாரு. வைரமுத்து கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டே நிறைய இயக்குநர்கள் கிட்ட ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்ததுல ராஜ்கிரனோட அறிமுகம் மாரிமுத்துவுக்கு கிடைச்சது. மாரிமுத்துவோட வெள்ளந்தித்தனமான கிராமத்து பேச்சு ராஜ்கிரனுக்கு ரொம்பவே பிடிச்சு போக அவரோட அரண்மனை கிளி படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கு அடுத்த படமான என் ராசாவின் மனசிலே படத்திலையும் ராஜ்கிரனுக்கு உதவி இயக்குனரா மாரிமுத்து இருந்தாரு. உதவி இயக்குனரா இருந்தப்போ பெரிய சம்பளம் எதுவும் இல்லாததால அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமை மாரிமுத்துவுக்கு இருந்துச்சு. தன்னோட நண்பர்களை டிபெண்ட் பண்ணியே ஒவ்வொரு வேலையும் கழிக்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. சில நாட்கள் தன்னோட பசிய போக்க ரூம்ல இருந்த ஊறுகாயை சாப்பிட்டே கழிச்சதெல்லாம் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாருங்கிறத நம்மளால உணர முடியுது. ரொம்ப கடும்பசி. என்னன்னா காலையில சாப்பிடும் போதே மதிய சாப்பாடுக்கான பயம் வந்துடும். சரி இப்போ சாப்பிட்டோம், 2 இட்லி சாப்பிட்டோம், 1 தோசை வாங்கி சாப்பிட்டோம், காசு கிடச்சிருச்சு, ஒருத்தர் வாங்கி கொடுத்துட்டேன், சரி மதியத்துக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படி காலையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மதிய கேள்வி கேட்கும் மூளை. ராஜ்கிரனோட வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம இப்படி கிராமத்து கதைகள்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நவீன சினிமாவையும் கத்துக்கணுங்கிற ஆசை மாரிமுத்துவுக்கு வந்துச்சு. ஆனா சர்வைவல்க்கும் ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணி சென்னை எக்மோர்ல காஞ்சிங்கிற ஒரு ஹோட்டல்ல வெயிட்டரா வேலைக்கு சேர்ந்தாரு. அந்த ஹோட்டல்ல இவர் கூட வேலைக்கு சேர்ந்த இன்னொருத்தர் இன்னைக்கு பிரபலமா இருக்கிற SJ சூர்யா. அதுக்கு பின்னாடி அங்க வேலை பண்ணிக்கிட்டே முயற்சி பண்ணதுல இயக்குனர் வசந்தோட அறிமுகம் மாரிமுத்துவுக்கு கிடைச்சது. மாரிமுத்து கிட்ட பேசின கொஞ்ச நேரத்திலேயே தன்னோட அசிஸ்டண்டா சேர்த்துக்கிட்டாரு வசந்த். மாரிமுத்துவோட பல நாள் கனவு நனவான மாதிரி மணிரத்னம் ப்ரொடக்ஷன்ல அஜித் ஹீரோவா நடிச்ச ஆசை படத்துல வசந்தோட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சாரு. அதே படத்துல SJ சூர்யாவும் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணாரு. மாரிமுத்து ஆசை படத்துல சில துணை நடிகர்களுக்கு டப்பிங் கூட பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் கரெக்டாண்டா, அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியலடா. ஆமா, ஒரு பெரிய ஹிஸ்டரி ப்ரொஃபசர், எக்ஸ்பிளைன் பண்றான், அவ அழகா பத்தி சொல்றான். மாரிமுத்துவோட யதார்த்தம் சினிமா ஆசை நேர்மை வசந்துக்கு ரொம்பவே பிடிச்சு போக தன்னோட அடுத்தடுத்த படங்களான நேருக்கு நேர், பூவெல்லாம் கேட்டுப்பார், ரிதம்னு எல்லா படங்கள்லயும் வசந்தோட முக்கியமான அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணினார். ரொம்ப நல்லவன், ரொம்ப 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 நல்லவர். எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அசோசியேட் டைரக்டரா அசிஸ்டன்ட் டைரக்டரா எங்கிட்ட இருந்தவர். அதே நேரத்துல அதுல நிச்சயமா ஏதோ ஒரு புது விஷயம் ஒன்று இருக்கும். ஆசை படம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது எங்க ஊர் பையன், தேனி பக்கம் ஒரு பையன், பாம்பே இருவர் படங்கள்ல மணிரத்னத்தோட அசிஸ்டண்டாவும் மாரிமுத்து இருந்தாரு. இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்க சூர்யாவுக்கு நேருக்கு நேர் படத்துல முதல் முறையா டைலாக் சொல்லி கொடுத்தது கூட நம்ம மாரிமுத்து தான். சூர்யாவுக்கு போயிட்டு வீட்டுல டைலாக் சொல்லுவோம், பழைய வீடு சூர்யா சார், சுகுமார் சார் வீடு. அப்ப கார்த்தியெல்லாம் சின்ன பையனா கிரிக்கெட் விளையாண்டு இருப்பாங்க வீட்டுல, சுகுமார் சார் தான் ரிசீவ் பண்ணுவார், வா மேலே தான் இருக்கேன் போ அப்படின்பாரு.
அப்போ சூர்யாவை போய் டைலாக் சொல்லி கொடுத்து அவர் அவருக்குள்ள இந்த சின்ன ஷிவரிங் இது சின்ன டைலாக் சொல்லி கொடுத்து கொஞ்சம் நல்லா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இறங்கி வேலை பார்த்தேன். வசந்த் மணிரத்னம் கிட்ட எல்லாம் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது இவர் செஞ்ச வேலைகளை பார்த்து ராஜீவ் மேனனும் அவரோட கண்டுகொண்டேன் படத்தில் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிட்டாரு. இப்படி ஆரம்ப கட்டத்திலேயே விஜய், அஜித், சூர்யானு எல்லாருடைய பெரிய படங்கள்லையும் ஒர்க் பண்ணிட்டாரு மாரிமுத்து. இதை தொடர்ந்து சீமானோட கோ டைரக்டராக பாஞ்சாலங்குறிச்சியிலையும் தன்னோட நண்பரான எஸ் ஜே சூர்யாவோட அசிஸ்டன்ட் டைரக்டராக வாலியிலையும் சுயம்பரம்ல அர்ஜுனுக்கும் அசிஸ்டண்ட்டாக மாரிமுத்து வேலை செஞ்சார். வாலி படத்துல ஒரு சின்ன ரோல்ல கூட மாரிமுத்து நடிச்சிருந்தாரு. டோட்டல் பில்டிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுது? 2 க்ரோஸ். டோட்டலா உங்க வேல்யூ என்ன? 5 க்ரோஸ். ஒரு நிமிஷம், எதுக்கு இதெல்லாம் கேக்குற? ஒண்ணு இல்லங்க, நான் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும். பாஸ்போர்ட் போட்டோ எடுக்க இதெல்லாம் கேக்குற நீயே? சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்காக கேட்டேன். இது மட்டும் இல்லாம கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகளையும் விடாம சில படங்கள்ல சின்ன ரோல்ஸ்ல கூட நடிச்சாரு. சாரி மச்சான், சாரி. உதயகுமாரன், இத்தனை படங்கள்ல எவ்வளவு பெரிய இயக்குநர்கள் கிட்ட வேலை செஞ்சு சினிமா அறிவை வளர்த்துக்கிட்டாலும் மாரிமுத்துவோட வறுமை அப்பவும் போகல. அப்போ வெறும் 1500 ரூபாய் சம்பளம் வாங்கும் போதே கல்யாணமும் ஆச்சு அவருக்கு. மனைவியோட நகைகளை வித்து குடும்பம் நடத்துற நிலைமையில கஷ்டப்பட்டாரு. அதுல பூரா கலந்து கலந்து ஒன்னா வித்தேன். வித்து டோட்டலா தோடு முகத்துல வந்து நின்னேன். ஒரு தோடு ஒரு முகத்துல தான் விட்டு வச்சேன். அந்த அளவுக்கு என்ன கேட்டாலும் கலந்து கலந்து கொடுத்துருவா. அப்படிப்பட்ட ஒரு மனைவி ஏதோ ஒன்று செய்ய போகிறேன் மாமா, இதுக்கோ ஓடிக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று செஞ்சிருவேன் ஒரு காலத்தில் அப்படின்னு என்னை நம்பி இன்றைக்கி வரைக்கும் என் கூட இருந்து வாழ்க்கை நடத்தி ரெண்டு குழந்தை பெற்று அவங்கள வளர்த்து ஆளாகி நல்ல பெரிய படிப்பு படிக்க வச்சு ரெண்டு பேருமே நல்லா வேலை பார்க்குறாங்க சார், பையனும் பொண்ணும். இந்த டைமில் மாரிமுத்து தான் எழுதியிருந்த ஒரு ஸ்கிரிப்டை ப்ரொடியூசர்கிட்ட பிச் பண்ணி அது ஓகே ஆச்சு. பிரபுதேவாவை ஹீரோவாக வச்சு அந்த படத்தை இயக்குநராக தொடங்கினார் மாரிமுத்து. ஆனால் துரதிருஷ்டவசமாக ப்ரொடியூசரோட ஃபினான்ஷியல் பிரச்சனைகளால் 10 நாளில் ஷூட்டிங் நின்று போச்சு. மாரிமுத்து ஆல்ரெடி தான் ஒர்க் பண்ணின படங்களில் காமெடி ட்ராக் எழுதுகிற வழக்கம் இருந்துச்சு. நம்ம அதிகம் பார்த்து சிரிச்ச வடிவேலுவோட பாஞ்சாலங்குறிச்சி காமெடி ட்ராக் எழுதுனது கூட மாரிமுத்து தான். இங்கே படுத்துற வேண்டியதா? அந்த அனுபவங்களோட வடிவேலுவ ஹீரோவை வச்சு ஒரு முழுநீள நகைச்சுவை படமா கத்தி முனையில் கருப்பு சிங்காரம் அப்படிங்கிற படத்தை எழுதியிருந்தாரு. இந்த ஸ்கிரிப்டை படிச்சதும் ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ல உடனே ஓகே பண்ணிட்டாங்க. வடிவேலுவுக்கு டியூயல் ரோல், ஒரு ரோல் கிழவியாவும் இன்னொரு ரோல் பேரனாவும் இருந்துச்சு. ஒரு வழியா தான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு இயக்குநராக போற நேரத்துல வடிவேலுவோட சம்பள பிரச்சனையால அந்த படமும் டிராப் ஆக உடஞ்சு போனாரு மாரிமுத்து. ஆனா தன்னம்பிக்கையை மட்டும் விடாம தொடர்ந்து முயற்சி பண்ணினதுல 2008 கண்ணும் கண்ணுங்கிற படத்துல இயக்குநரா ஆனார். வேணாம் வேணாம் சொன்னா என்ன காரணம் சொன்னா தானே தெரியும். எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஆனா அந்த படமும் பெருசா போகல. படம் பெருசா போகலனாலும் இந்த படத்துல இவரோட காமெடி ட்ராக் பெருசா ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டா இருக்கிற பல காமெடி சீன்ஸ் இந்த படத்துல இருந்து தான் இருக்கு. எங்க ஊர்ல இருக்க அத்தனை பேருமே இந்த வண்டி தான் வச்சிருக்கேன். எவனை கேட்டாலும் 45 தான் கொடுக்குது, 45 தான் கொடுக்குங்கிறான். உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்கும், உங்க ஊருக்காரருக்கு அப்புறம் 50 கொடுக்க. இதுக்கப்புறம் விமல் பிரசன்னாவை வச்சு புலிவாள்னு ஒரு படம் எடுத்தாரு. இங்கேதான்டா இருக்கேன், இழுச்சவாயா? உன் பக்கத்துல தான் இருக்கான், ஆனா எவ்வளவு தூரத்துல இருக்கான்னு தெரியல. அதுவும் பெருசா போகாததால மனசுடைஞ்சு உட்கார்ந்தாரு மாரிமுத்து. அந்த டைம்ல மிஷ்கின் கிட்ட இருந்து மாரிமுத்துக்கு ஒரு கால் வந்துச்சு. தன்னோட அடுத்த படமான யுத்தம் செய்யல நடிக்க மிஷ்கின் கேட்க தனக்கு நடிப்பு வராதுன்னு தயங்கினாரு மாரிமுத்து. ஆனா மிஷ்கின் உங்களுக்கு டைரக்ஷனை விட நடிப்பு தான் நல்லா வரும்னு அப்போவே நம்பி மாரிமுத்துவை நடிக்க வச்சாரு. நீங்க அது ஒரு மாதிரி பேசுறீங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமா இருக்கும் சார், ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகும் சார், உங்களுக்குள்ள ஒரு நல்ல நடிகர் இருக்கா சார், நீங்க நடிங்க சார் அப்படின்னாரு. சொல்லுங்க சார், டாக்டர் புருஷோத்தமன் கேஸ் நீங்க தானே ஹேண்டில் பண்ணீங்க? யோ டீ சொல்லியா? சொல்லுங்க, டாக்டர் புருஷோத்தமன் கேஸ் நீங்க தானே ஹேண்டில் பண்ணீங்க? அந்த ஃப்ராடா? ஒரு கரப்டட் போலீஸ் ஆபீசரா மாரிமுத்து நடிச்ச அந்த ரோல் பெருசா பேசப்பட்டுச்சு. மோட்டிவ் தெரியுமா எப்படி ஃபைல க்ளோஸ் பண்ணுவீங்க? வேற என்ன சார் மோட்டிவ்? பழிய தலை காட்ட முடியாது, அந்த ஆள் ஒரு ஃப்ராடு, அவன் பொண்டாட்டி ஒரு அவசாரி, பொண்ணு அவன் கூட ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல படங்கள்ல மாரிமுத்துவுக்கு சப்போர்ட்டிங் ரோல்ஸ்ல நடிக்க வாய்ப்பு வந்துச்சு. ஒரு வழியா இதுல சம்பாதிச்ச பணத்தை வச்சு தன் குடும்ப வறுமையை போக்கிட்டாரு மாரிமுத்து. ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், வறுமைன்னா அப்படி ஒரு வறுமை. அப்ப நாளை காலை 10 மணிக்கு ஆபீஸ்க்கு வாங்கினாரு, போய் பார்த்தேன், போட்டு காமிச்சாரு. இந்த பேசுறையை பார்த்தீங்க, இதே மாதிரி எனக்கு வேணும் சார் அப்படின்னு. சரி ஓகே சார், என்ன டப்புனு ஒரு அட்வான்ஸ், பெரிய அட்வான்ஸ் கொடுத்தாரு. மாரிமுத்துவோட பல வருட உழைப்போட பையனா மிஷ்கின் கொடுத்த இந்த வாய்ப்பு அவரோட வாழ்க்கையே மாத்தி வச்சது. தொடர்ந்து 2012 லட்சுமி ராமகிருஷ்ணனோட இயக்கத்துல வள்ளிமுத்துவா இவர் கொடுத்த மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் அந்த வருஷத்துக்கான பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான விஜய் அவார்ட்ஸை வாங்கி கொடுத்துச்சு. வேணாப்பா, உங்க அம்மா ஓடி போறனைக்கெல்லாம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா வாரத்துல 3 நாள் சாப்பிடாம தான் இருக்கணும். இல்லப்பா பசிக்கல. எப்படியே போ. 2014 ஹிஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு படத்துல மாரிமுத்து ஒரு டீலரா நடிச்சிருந்தாரு. அடுத்தடுத்து தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ரோல்ஸ்ல கூட பயங்கரமா ஸ்கோர் பண்ணினாரு. அப்படி ஒண்ணுதான் நிமிர்ந்து நிலையில இந்த கேரக்டர். ஹே, நீ இங்கதான் சுத்திட்டு இருக்கியா?
ஏட்டியா, இவனால உள்ளதுலினால மிதிமிதிக்காம உட்கார வச்சு பேசிட்டு இருக்கியே. மாரிமுத்துவை இந்த இயக்குநர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சு போக மிக முக்கியமான காரணம், கொடுக்கிற சீனா அப்படியே நடிக்காம அவரோட பாணிக்கு அதை மாத்தி நடிக்கிறது தான். பேசாம ரெடி, முதல்ல கொதிக்கிற தண்ணி இறக்கு, அது விட இப்படி தேவையில்லாம பேசி காரியத்தை கெடுத்துறாத. அரச நாடுகளும் கொடுக்கற குடச்சலுக்கெல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சுசீந்திரனோட ஜீவால ஒரு சீரியஸான அப்பாவாவும், த்ரிஷால்னா நயன்தாரால காமெடியான அப்பாவாவும் அசால்ட்டா நடிச்சு பட்டையை கிளப்பியிருப்பாரு. கிரிக்கெட் எல்லாம் பணக்காரங்க விளையாட்டு சார், நமக்கெல்லாம் சரியா வராது. இவன் இப்படி கிரிக்கெட் கிரிக்கெட் சுத்திட்டு இருந்தான்னா நம்ம காலத்துக்கு அப்புறம் இவன் சோத்துக்கு பிச்சைதான் எடுக்கணும். நம்ம மாதிரி இளைஞர்களுக்கு எல்லாம் படிப்பு தான் சோறு போடும் சார். மாரிமுத்து ஒரு சிறந்த துணை நடிகரா இயக்குநர்கள் கண்ட பட கிருமி, மருது, குற்றமை தண்டனை படங்கள்ல நல்ல நல்ல கதாபாத்திரங்களா நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. முடிச்சிடறேன். இங்க பாருங்க சார், உங்ககிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்குல்ல, உங்க அதிகாரத்தை எங்ககிட்ட காட்டாதீங்க, முடிஞ்சா கோர்ட்ல காட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். சாதாரண அப்பா ரோல்ல வந்து பாசிட்டிவா நடிச்சுக்கிட்டு இருந்ததை விட வில்லத்தனமா நடிக்கிறதுல மாரிமுத்துவ அடிச்சுக்க ஆளே இல்ல. கண்டிப்பான ஒரு அப்பாவா நம்ம வீடுகள்ல பார்த்த அப்பாக்களை கூட்டத்தில் ஒருவன் படத்துல இவர் கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கூட நிறைய பேரோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. எனக்கு இன்ஜினியரிங் வேண்டாம். என்னது இன்ஜினியரிங் வேண்டாமா? அப்புறம் துறை எடுத்துக்கிற மார்க்குக்கு மெடிக்கல் சீட்டா கிடைக்கும் சொல்றா? நான் ஜேர்னலிசம் படிக்க போறேன். ரஜினிகாந்த் பிறந்த அதே நிமிஷத்துல அதே செகண்ட்ல இந்த இந்தியாவில மட்டும் 57,000 குழந்தை பிறந்திருக்கு. ரஜினிகாந்த் மட்டும் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனாரு, மத்தவங்களையும் ஆகல, மத்தவங்களையும் பிச்சை எடுத்துட்டு ரோட்ல. ஆனா திரைப்படங்கள்ல இதுக்கு நேர் எதிரான கதாபாத்திரங்களை நடிச்சு வெளுத்து வாங்கினாரு. இவளை எல்லாம் ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதே பெரிய விஷயம். சும்மா அந்த பேங்க் எக்ஸாம் எழுத போறேன், ஈரத்தலையில பேன் பார்க்க போறேங்கிற கதையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கு முறையா அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. எனக்கு புள்ள இல்லைங்கிறத சொல்லி காட்டிப்பாரு, அப்புறம் கல்யாணத்துக்கு 5 பவுன் சங்கிலி வேணும்னு கேட்டிருப்பானே. எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் ஐயா, ஒரு 3 பவுன் போதும். இத்தனை படங்களையும் தாண்டி மாரிமுத்து மிகச்சிறந்த நடிகர்னு மறுபடியும் ஆணித்தரமா நிரூபிச்சது பரியேறும் பெருமாள்ல இவர் கொடுத்த மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ். பரியேறும் பெருமாள்னு அவனுக்கு மட்டும்தான். அதானம்மா, அவனுக்கு மட்டும் நடிச்சு நடுவுலயும் ஹிந்தியில தனுஷோட அத்திரங்கிரை படத்திலையும் நடிச்சிருந்தாரு. இதே வருஷத்துல தன்னோட குருநாதர் வசந்தோட சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்கள் படத்திலையும் ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருந்தாரு. சும்மா இருக்க மாட்டியா, இதை சொல்லத்தான் அர்ச்சண்டா கூப்பிட்டியா? ஞாயிற்றுக்கிழமை கூட லீவ் விடாம தேவகை குறை சொல்றதே உனக்கு புலப்பா போச்சு. எனக்கு என்ன, நமக்காக தான் சொன்னேன், அதுக்கு மேல உங்க இஷ்டம். 2021 14 படங்கள்லயும் 2022 11 படங்கள்லயும் நடிச்சிருந்தாரு மாரிமுத்து. அதுல ஒரு முக்கியமான படம் விக்ரம். அதை கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்கணும், பட் நீங்க அதை செய்யல. இப்பவும் அதை கொடுக்கறதுக்கு நீங்க தயாருனா லீகலாவும் சரி இல்லீகலாவும் சரி எதிர்நீச்சலுக்காக மாரிமுத்துவ நடிக்க கேட்க முதல்ல சின்னத்திரையில நடிக்க யோசிச்சாரு. ஏன்னா ஏற்கனவே சினிமால அவ்வளவு பிஸியா இருக்காரு. திருச்செல்வம் மொத்த ஸ்டோரியையும் 3 மணி நேரத்துல மாரிமுத்துவுக்கு சொல்லி முடிக்க இதுல முக்கியமான ஒரு ரோலை இவர் பண்றதாகவும் சொன்னாரு. மொத்தம் 1500 எபிசோட்ஸ், 4
வருஷம். இதுல மாசத்துல 15 நாள் மாரிமுத்துவோட கால்ஷீட் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. இதுல நடிக்கிறதுக்காக மாரிமுத்து இயக்குனர் கிட்ட 2 கட்டளை வச்சாரு. ஒன்னு, யாருமே சீன்ஸ் ப்ராம்ப்ட் பண்ண கூடாது. ரெண்டாவது, தன்னோட சொந்த வசனங்களையும் உள்ள இன்க்ளூட் பண்ணுவேன்னு சொன்னாரு. இதுக்கும் டைரக்டர் ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நடந்தது உலகறிஞ்ச விஷயம். தமிழ்ல ஒரு சீரியல் கேரக்டர் இவ்வளவு பெரிய இம்பாக்ட சீரியல் பார்க்காதவங்களுக்கு கூட கிரியேட் பண்றது இதுதான் முதல் முறை. பொதுவா ஆணாதிக்கம் நிறைந்த கேரக்டர் சினிமாலேயோ சீரியல்லையோ வந்தா பெண்கள் அதை வெறுப்பாங்க. ஆனா இந்த ஆதி குணசேகரனை பார்க்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு பெண்களும் 9 மணிக்கு டிவி முன்னாடி குவிஞ்சாங்க. இவரை கொண்டாடி தீத்தாங்க. 30 வருஷமா புகழுக்கும் பேருக்கும் பெருமைக்கும் இயங்கின மாரிமுத்துவுக்கு இந்த ஒரே வருஷத்துல எதிர்நீச்சல் மூலமா மொத்தமும் கிடைச்சது. பொதுவா சீரியல் பாக்குற கேங் பார்க்காத கேங்னு 2 கேங் காலங்காலமா இருக்கும். ஆனா ஆதி குணசேகரனை தெரியாத ஆள் தமிழ்நாட்டுல இருக்கிறதே கஷ்டம். ஒரு அம்மாவோட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிற, அம்மாவோட ரகசியங்களை பத்தி கேட்கற நிலைமை தர்மசங்கடமான நிலைமை. ஒரு மகனுக்கு வரக்கூடாது, ஆனா உனக்கு வந்துருச்சு, போய் கேளு. அந்த ஜீவானந்தத்துக்கும் உனக்கு என்னமா சம்பந்தம்னு கேளு. கடைக்கோடி தமிழன்ல தொடங்கி சூப்பர் ஸ்டார் வீட்டுல வரைக்கும் ஆதி குணசேகரனுக்காக இந்த சீரியல் ஓடிச்சு. பல வருஷமா வறுமையில வாடகை வீட்டுல இருந்த மாரிமுத்துவோட வறுமை நீங்கி இந்த ஒரே வருஷத்துல வீடு கட்டி அதுக்கு குடிபோக தயாராகவும் இருந்தாரு. ஆனா இந்த புகழ் பெருமை வசதி எதுவுமே மாரிமுத்துவுக்கு நீடிக்கல. காலம் அவரை எவ்வளவு சீக்கிரமா கொண்டு போனது வேதனையான விஷயம். இந்த அம்மா ஏ அப்படிங்கிற இந்த வசனம் இனி அதே சந்தோஷத்தை நம்ம பார்க்க முடியாதுங்கறத யோசிக்கும் போதே மனசே கனத்து போகுது. சினிமாவை காதலிச்சு அர்ப்பணிப்போட வாழ்ந்த இந்த மனுஷனோட மூச்சு அதே சினிமா பணிகள்ல இருக்கும் போது பிரிஞ்சிருக்கு. இவர் நம்மளை விட்டு பிரிஞ்சாலும் இவரோட இத்தனை கதாபாத்திரங்களையும் என்னன்னைக்கும் நம்ம மனசுல இருந்து நீங்காது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. குணசேகரன், ஆதி குணசேகரன், குணசேகரன், ஆதி குணசேகரன்.